எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். பார்க்கின்ற பொழுது மருத்துவத்துறையிலே தமிழகம் ஒரு முதன்மை மாநிலமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையை பார்க்கின்றோம். இன்றைக்கு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும், அதோடு அந்தந்த பகுதியிலேயே அந்த பகுதி மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நான்கு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைக்கு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, அவருடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து அம்மா வழியிலே செயல்பட்டு ஒவ்வொரு ஒன்றிய பகுதியிலும் எந்தெந்த பகுதியிலே ஆரம்ப சுகாதார நிலையம் தேவைப்படுகிறதோ அந்த பகுதியிலெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை இன்றைக்கு திறக்கப்பட்டுகின்றன. அந்த வகையிலே கோனேரிப்பட்டியிலே இன்றைய தினம் ஆரம்ப சுகாதார நிலையம் திறக்கப்படுகின்றது. கோனேரிப்பட்டி ஒரு மையப்பகுதி. இந்த கோனேரிப்பட்டியை சுற்றி சுமார் ஒரு 50,000 மக்கள் வசிக்கின்றார்கள். இப்போ இந்த 50,000 மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையமாக கோனேரிப்பட்டி சுகாதார நிலையம் அமைவதற்காக அம்மாவுடைய அரசு அறிவிக்கப்பட்டு அதற்கு தேவையான கட்டணம் கட்டப்பட்டு இன்றைக்கு திறக்கப்படுகின்றன. இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் மூலமாக இந்த சுற்று வட்டாரத்தில் சுமார் 8 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்திலே இருக்கின்ற பொதுமக்கள் ஏதாவது நோயாய்ப்பட்டால் அருகாமையில் இருக்கின்ற கோனேரிப்பட்டியில் இருக்கின்ற அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலே வந்து சிகிச்சை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை அம்மா அரசு உருவாக்கி தந்திருக்கின்றது. இந்த சேலம் மாவட்டம் மட்டுமல்ல, அக்கறையில் இருக்கின்ற பெரியார் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களும் இதிலே பயன்பெறுகின்றார்கள். பார்த்தீங்கன்னா சித்தாறு, சிங்கமேட்டை, முதப்பாடி இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களும் ஏதாவது நோயாகப்பட்டால் இங்கே வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றதையும் நேரத்தை சுட்டிக்காட்டி இன்றைக்கு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களே நம்முடைய சேலம் மாவட்டத்திலே அதிக நோயாளிகளுடைய எண்ணிக்கையை இருந்த காரணத்தினாலே அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் மட்டும் நங்கவள்ளி ஒன்றியம், கொங்கனாபுரம், சித்தூர், சரகப்பிள்ளையூர், வாழவந்தி, பணமர்த்தப்பட்டி, மகடஞ்சாவடி, அரியாபாளையம், மல்லிகரை, வடுகப்பட்டி, தும்பல், பேலூர் போன்ற 12 இடங்களில் இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டு தேவையான அளவுக்கு மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி அதற்காக இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு 9.42 கோடி ரூபாய் இன்றைக்கு இந்த கட்டிடத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டுகின்றன. அதேபோல புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உருவாக்கப்பட்டு அதற்காக புதிய கட்டங்கள் கட்டி கொடுக்கப்பட்டுகின்றன. அந்த வகையிலே நம்முடைய சேலம் மாவட்டத்திலே 11 இடங்களிலே புதிதாக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உருவாக்கப்பட்டு அதற்கு தேவையான கட்டிடம் கட்டப்பட்டு அதற்கு தேவையான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 11 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டுகின்றன. சௌரியூர், கோனேரிப்பட்டி, பக்கநாடு, சமுத்திரம், செம்மாண்டப்பட்டி, கூட்டாத்துப்பட்டி, பச்சனம்பட்டி, மாட்டையாம்பட்டி, சோழக்குறிச்சி, மஞ்சக்குட்டை, குன்னூர் ஆகிய 11 இடங்களில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் உருவாக்கப்பட்டு அதற்கு தேவையான கட்டிட வசதிகளை அம்மாவுடைய அரசு ஏற்பாடு செய்யப்பட்டுகின்றன. அது மட்டுமில்லாமல் ஆரம்ப சுகாதார நிலைய கூடுதல் கட்டிடங்கள் தேவையான அளவுக்கு கட்டுவதற்காக ₹8.80 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 5 இடத்தில் அதற்கு தேவையான கட்டணங்களை அம்மாவுடைய அரசு கட்டி கொடுத்திருக்கின்றது. வாழவந்தி, நாகலூர், சூளாங்குறிச்சி, கருமந்துறை, தும்பல் போன்ற பகுதிகளிலே கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான கட்டிடங்களை கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேர் நிதியுதவி திட்டம், அந்த திட்டத்தின் கீழ் 2011-18 29/8/2018 வரை 178.64 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுகின்றது. இதன் மூலம் 210,481 பயனாளிகள் பயன்பெற்றிருக்க என்ற செய்தி இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். அவை இன்றைக்கு அம்மாவுடைய அரசு மக்களை பேணிக்காக்கூடிய அரசாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மருத்துவமுறையிலே நம்முடைய தமிழக அரசு பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றன. இன்றைக்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்பு 2 கையும் இல்லாத ஒருவர்
திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் இரண்டு கையுமே கிடையாது. இரண்டு கையும் இல்லாத ஒருவருக்கு இறந்தவர் உடலிலிருந்து இரண்டு கைகளையும் எடுத்து அவருக்கு பொறுத்துகின்ற ஒரு பணியை மேற்கொள்வதற்காக என்னிடத்திலே கலந்து ஆலோசித்தார்கள். அப்பொழுது நான் அவரிடத்திலே டாக்டர்லாம் வந்து என்னிடத்திலே பேசிக்கிட்ட பொழுது நம்முடைய மக சுகாதாரத்துறை அமைச்சர் சகோதரர் சுந்தர் விஜயபாஸ்கர் அவர்களும் என்னிடத்தில் வந்து கலந்து ஆலோசித்த பொழுது இது சாத்தியமாகுமா என்று கேட்டேன். ஏனென்றால் இதுவரை இந்தியாவிலேயே எந்த அரசு மருத்துவமனையிலையும் இரண்டு கையும் இல்லாத ஒருவருக்கு இரண்டு கையும் பொறுத்த வரலாறு கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய மருத்துவர்கள் இரண்டு கையும் இல்லாத ஒருவருக்கு இறந்தவர் உடலிலிருந்து இரண்டு கைகளும் எடுத்து பொறுத்த முடியுமா, அது சாத்தியமாகுமா என்று கேட்டேன். நிச்சயமாக சாத்தியமாகும் என்று ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு மூலமாக இரண்டு கைகளையுமே இன்றைக்கு இல்லாத ஒருவருக்கு இறந்தவர் உடலிலிருந்து பொருத்தி இன்றைக்கு அவர் பேஸ்கெட் பால் விளையாடுகின்ற அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய மருத்துவர்கள் வெற்றிகரமாக இரண்டு கையும் பொருத்திருக்கிறாங்க. இந்தியாவில் எந்த மருத்துவமனையிலும் பொருத்தல, அரசு மருத்துவமனையில் இரண்டு கையும் இல்லாத ஒருவருக்கு இரண்டு கையையும் பொருத்திய வரலாற்றை படைத்தவர் நம்முடைய தமிழ்நாடு மருத்துவர்கள். அந்த அளவுக்கு மருத்துவ சிகிச்சையிலே தமிழகம் முதலீடு வைக்கின்றது. அதேபோல் பிறக்கின்ற குழந்தை இறப்பு சதவீதம் குறைக்கப்படுகின்றது. எனக்கு இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பிரசவ காலத்தில் இறக்கின்ற குழந்தை அதிகமாக இருந்தது. நான் இதயம் புரட்சி தலைவி அம்மாவில் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு தாய்மார்களுக்கு அளித்த அந்த உதவி திட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு கருவுற்ற பெண்களுக்கு தேவையான சிகிச்சை அளித்ததின் விளைவாக இன்றைக்கு கருவுற்ற பெண்கள் பிரசவ காலத்திலே பிறக்கின்ற அந்த குழந்தையுடைய இறப்பு சதவீதம் இன்றைக்கு குறைத்திருக்கின்ற என்பதை மகிழ்ச்சியுடன் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகின்றேன். அதே போல பிரசவ காலத்திலே தாய்மார்கள் இறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது, அதுவும் இன்றைக்கு குறைக்கப்பட்டுகின்றது. இதற்கெல்லாம் காரணம் இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே இன்றைக்கு மருத்துவத்துறையிலே ஒரு சிறந்த ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டதன் விளைவாக நம்முடைய மருத்துவர்கள் சிறந்த சிகிச்சை அளித்து இன்றைக்கு பிறக்கின்ற குழந்தையினுடைய இறப்பு சதவீதத்தை குறைத்திருக்கின்றார்கள். அதேபோல் பிரசவ காலத்திலே தாய்மால் இருக்கின்றவர்களையும் குறைக்கப்பட்டுகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு மருத்துவ சுவை மருத்துவத்துறை இன்றைக்கு பொதுமக்களுக்கு தேவையான ஒரு சிறப்பான சேவை செய்து கொண்டிருக்கின்றதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமல்ல, புதிதி புதிதாக இன்றைக்கு மருத்துவமனையிலே தேவையான கருவிகளை இன்றைக்கு வாங்கி கொடுத்துட்டு இன்றைக்கு உலக வங்கி உதவியுடன் இன்றைக்கு தனியார் மருத்துவமனைக்கு இணையாக நம்முடைய அரசு மருத்துவமனை நவீன சிகிச்சையோட சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு தேவையான கருவிகளை வாங்கி கொடுக்கிறோம். இன்றைக்கு தனியார் மருத்துவமனைக்கு போனால் என்னென்ன நவீன கருவிகளை வைத்து அவர்கள் சிகிச்சை அளிக்கின்றார்களோ நோயாளிக்கு, அதே போல அரசு மருத்துவமனையிலும் நவீன இந்திரத்தை வைத்து சிறந்த மருத்துவர்களை வைத்து இன்றைக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு அகில இந்திய அளவிலே இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற மருத்துவர்கள் சிறப்பான சிகிச்சை அளித்து இன்றைக்கு நாட்டு மக்கள் இந்தியாவிலேயே தமிழிடம் மருத்துவ சேவை செய்கின்றது முதலிடம் வைக்கின்ற பெரும் மகிழ்ச்சி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல இன்றைக்கு கூட்டு குடி திட்டத்திலையும் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே கூட்டு குடி திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு தேவையான குடிநீர் வழங்குவதற்கு அம்மோடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டுகின்றது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே இன்றைக்கு பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் அணைக்கு அதிக அளவில் வருகின்ற பொழுது அந்த உபரி நீரை எடுத்து நம்முடைய சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு பகுதிகளுக்கு அளிப்பதன் மூலமாக அங்கே இருக்கின்ற ஏரியில் மூலம் நிரப்புவதன் மூலமாக நிலத்தடி நீர் உயர்ந்து இன்றைக்கு குடிப்பதற்கு தேவையான நீர் விவசாயத்திற்கு தேவையான நீரை வழங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்காக இதயம் புரட்சி தலைவி அம்மார்கள் மேட்டூரணை 120 அடி எட்டுகின்ற பொழுது அங்கே லிப்ட் கேஷன் மூலமாக அங்கே மோட்டார் வைத்து பம்ப் பண்ணி அதன் மூலமாக நம்முடைய மேட்டூர் சட்டமன்ற தொகுதி மேச்சேரி அதற்கு நங்கவள்ளி தாரமங்கலம் அதேபோல எடப்பாடி ஒன்றியம் மகடஞ்சாவடி ஒன்றியம் கொங்கனாவரம் ஒன்றியம் சங்ககிரி ஒன்றியம் இப்படி பல்வேறு இடங்களுக்கு அங்கே உபரி நீரை எடுத்து அந்தந்த பகுதியில் இருக்கின்ற ஏரிகளை நிரப்புவதன் மூலமாக நமக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்படுகின்றது. உபரியாக இருக்கின்ற நீரை முழுமையாக பயன்படுத்த முடியும். அது மட்டுமில்லாமல் இந்த பகுதியெல்லாம் ஒரு வறண்ட பகுதி, இன்றைக்கு மழையை நம்பி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை மாறி இப்படி உபரியாக வருகின்ற நீரை முறையாக பயன்படுத்தியதன் மூலமாக அந்தந்த ஏரி குளங்கள் நிரப்பப்பட்டு நீர்நிலை உயர்ந்து விவசாயிக்கு தேவையான நீர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி உருவாக்கப்படுகின்றது.
அருகிலே கூட நம்ம வெள்ளி வெளியில நீங்க பார்த்திருப்பீங்க. எனக்கு எதிரே புரட்சி தலைவி அம்மாவுடைய திட்டத்தின் வாயிலாக அது உருவாக்கப்பட்டது. எனக்கு நம்முடைய நாடாளுமன்ற அறிவிச்ச பன்னீர்செல்வம், அதே போல மாநில உறுப்பினர் அறிவிச்சவர் அர்ஜுனன் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ஆகவே இரண்டு பேருடைய நிதியுதவியுடன் அங்கே நம்முடைய கிழக்கு கரை கால்வாயிலிருந்து வெளியேறுகின்ற உபநீரை அதை பயன்படுத்தி லிப்டிகேஷன் மூலமாக பம்ப் பண்ணி அங்கே வந்து நம்ம ஏரிக்கை தண்ணீர் கொண்டு போய் தண்ணி நிரப்பப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு 20 நாளில் தண்ணி நிரம்பிடும். அப்படி அந்த வெள்ளிவெளி ஏரி முழுவதும் நிரம்புகின்ற பொழுது நம்ம கோனேரிப்பட்டி வரை அதனுடைய நீர் செறிவூட்டப்படும், எல்லா கிணற்றுகளும் நீர் மட்டும் உயரும். ஆக இன்னைக்கு அப்படிப்பட்ட திட்டத்தை நாங்கள் வகுத்து கொடுத்திருக்கின்றோம். ஆக இது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் உபரி நீர் இருக்கின்றதோ அந்த உபரி நீரை பயன்படுத்துவதற்காக ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள் 6 பேரை நியமித்து அந்த குழு ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு மாவட்டமாக சென்று எங்கெங்கெல்லாம் பருவமழை காரணங்களிலே பெய்கின்ற மழை நீர் எவ்வளவு வீணாகி கடலில் கலக்கும் என்பதை கணக்கிட்டு எந்தெந்த இடத்திலே தடுப்பணை கட்ட வேண்டும், எந்தெந்த இடத்திலே நதியின் குறுக்கே தடுப்பணை கட்ட வேண்டும், எந்த பகுதியிலிருந்து நீர் எடுக்கப்பட்டு எந்தெந்த பகுதிக்கு விநியோகம் செய்ய முடியும், எந்தெந்த ஏரிகளை நிரப்ப முடியும் என்ற ஒரு ஆய்வுப் பணியை மேற்கொண்டு அந்த பணிகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய நீண்ட நாட்கள் கோரிக்கை, இன்றைக்கு பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் வீணாக கடலை கலக்கின்றது. அப்படி பெய்கின்ற மழை நீர் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற ஏரிகள் குளங்கள் ஓடைகள் வழியாக நாம் சேமித்து வைக்கின்றது மூலமாக நிலத்தடி நீர் உயரும். ஆகவே அப்படிப்பட்ட பணியை செய்வதற்காக முதற்கட்டமாக நான் அம்மாவுடைய அரசு 100 கோடி ரூபாய் ஒதுக்கி 1519 ஏரிகளை பரிச்சார்த்த முறையில் எடுத்து அந்த பணிகள் துவக்கப்பட்டு வெற்றிகரமாக இருந்த காரணத்தினாலே மேலும் இந்த ஆண்டு 1511 ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்காக 328 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகளும் துவங்கப்பட்டு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவை இன்றைக்கு அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு தேவையான நன்மைகளை செய்ய வேண்டும், விவசாயிகளுக்கு தேவையான நீர் ஆதாரத்தை பெருக்கி கொடுக்க வேண்டும், பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நூறி கூட வீணாகக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு அம்மாவுடைய அரசு கவனமாக பரிசீலித்து இந்த திட்டத்தை குடிமராமத்து என்ற அற்புதமான திட்டத்தை வகுத்து இன்றைக்கு அந்த திட்டத்தின் வாயிலாக அங்கங்கே ஏரிகள் குளங்கள் தடுப்பணைகள் மூலமாக நதிகள் ஓடையின் வழியாக தண்ணீரை தேக்கி நீரை சேமித்து மக்களுக்கு வழங்குகின்ற ஒரு ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல தடுப்பணைக்காக 1000 கோடி ஒதுக்கியிருக்கிறேன். அந்த தடுப்பணையின் மூலமாக 3 ஆண்டுகளிலே இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். அங்கங்கே இருக்கின்ற ஓடைகள் வருகின்ற நீரை சேமிப்பது, நதிகள் மூலமாக வீணாகின்ற நீரை தடுப்பணை மூலம் கட்டி அந்த நீரை சேமித்து நிலத்தடி நீரை உயர்த்துவது, அதற்காக 1000 கோடி ஒதுக்கி முதற்கட்டமாக 292 கோடி இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு 62 செக்டம் கட்டப்படும். தடுப்பணைகள் கட்டுவதற்கான நடவடிக்கை அம்மாவுடைய அரசு எடுத்திருக்கு என்பதையும் நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். விவசாய பகுதி மக்களுக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ அத்தனை வசதிகளும் இன்னைக்கு செய்து கொடுக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் ஏரிகள் குளங்கள் இருக்கின்ற வண்டல் மண் ஏற்கனவே பல ஆண்டுகளாக அல்லாமல் இருந்தது. அந்த வண்டல் மண் படிந்த காரணத்தினாலே அந்த நீருடைய கொள்ளளவு குறைந்து விட்டது. அந்த ஏரிகள் குளங்களிலே தேங்கின்ற நீருடைய அளவு குறைந்து விட்டது. அந்த நீருடைய அளவை அதிகரிப்பவும் அதே நேரத்தில் அந்த வண்டல் மண்ணை அள்ளுவதன் மூலமாக அந்த விவசாயிகள் தங்களுடைய நிலத்திற்கு இயற்கையாக உரமிடுவதற்கு பதிலாக இயற்கையாக இந்த வண்டல் மண் இயற்கை உரமாக பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று, இந்த வண்டல் மண் அள்ளுவதன் மூலமாக ஏரி ஆழமாகிறது. மற்றொன்று, இந்த மண்ணை விவசாயிகள் பயன்படுத்துவதன் மூலமாக உரத்திற்கு பதிலாக இயற்கை உரமாக இந்த வண்டல் மண் பயன்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டத்தை அம்மாவுடைய அரசு நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு விவசாயிகள் பெருமளவு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மேட்டூர் அணை கட்டப்பட்டு 83 ஆண்டுகாலம் ஆகிறது. 83 ஆண்டுகாலமாக அந்த அணையில் தூர் வாரப்படவில்லை. இன்றைக்கு அம்மாவுடைய அரசு மேட்டூர் அணையிலே தூர் வாருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தினந்தோறும் 3000 லாரிகள் மூலமாக நம்முடைய விவசாய பகுதி மக்கள் அந்த வண்டல் மண்ணை எடுத்து தங்களுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சரித்திர சாதனைகளும் இன்றைக்கு படைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு, விவசாயிகளுடைய அரசு, விவசாயிகளுக்கு தேவையான அத்தனை நன்மை செய்யக்கூடிய அரசு, விவசாய தொழிலாளி வளம் பெறுவதற்காக உழைக்கக்கூடிய அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி அதோடு இந்த மருத்துவமனை இங்கே அமைந்திருக்கின்றது. இந்த மருத்துவமனை அமைந்த காரணத்தினாலே சந்தை இங்கே அமையாமல் போய்விடும் என்று சில தவறான கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். அது தவறான கருத்து. ஏற்கனவே எப்படி சந்தை கூடியதோ அதேபோல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சந்தை கூடுவதற்கான இடத்தை அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எக்காரணத்தை கொண்டும்
இந்த சந்தை எந்த இடத்துக்கு மாற்றம் செய்யப்படாது. இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கின்ற பகுதி மக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற இந்த சந்தையிலே தங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த அரசு உருவாக்கி தரும் என்பதையும் நேரத்திலே சுட்டிக்காட்டி, அது முட்டாமல் கல்வியில் ஒரு புரட்சி மறுமலர்ச்சி அம்மாவுடைய அரசு ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு எந்த ஒரு ஆட்சி செய்ய முடியாத அளவுக்கு நீ அம்மாவுடைய ஆட்சியில் தான் சிறப்பான திட்டங்களை கல்வியிலே கொடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் போல் கல்வியில் ஒரு புரட்சி மறுமலர்ச்சி ஏற்பட்டதே கிடையாது. அவை இன்றைக்கு புதிய கல்லூரிகள் இதேதான் புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது 65 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தாங்க. அதே வழியில் வந்து இதேதான் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு கடந்த ஆண்டு 11 அரசு கலைக்கல்லூரியை கட்டி கொடுத்து இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் தங்கள் பகுதியிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியில் 65, அம்மா வழியிலே நடைபெறுகின்ற அம்மாவுடைய அரசிலே 11, ஆக மொத்தம் 76 அரசு கலைக்கல்லூரிகளை இன்றைக்கு கட்டி கொடுத்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை அம்மாவுடைய அரசு உருவாக்கி தந்திருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, நம்முடைய எடப்பாடியிலே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டி கொடுத்தோம். கிட்டத்தட்ட 1350 பேர் அதிலே படிக்கின்றார்கள். அந்த கல்லூரி வராவிட்டால் அங்கே 1350 ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கையில் கல்வி பயில முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கட்டும். ஆகவே இன்றைக்கு 1350 குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை நாம் உருவாக்கி தந்திருக்கட்டும். அதே போல வனவாசிக்கு அருகாமலேயே ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி, அந்த கல்லூரி இந்த ஆண்டு திறக்கப்பட்டு விட்டது. அந்த கல்லூரி திறந்தவுடன் அங்கே சேர்க்கப்பட்ட மாணவர்களை பார்க்கின்ற பொழுது அந்த கல்லூரி சுற்றி உள்ள மாணவர்கள் அதிக மார்க் அதிக மதிப்பெண் பெற்றிருக்காங்க, அதிக மார்க் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தில் வெளியூர் சென்று படிக்க முடியாத சூழ்நிலை. ஆகவே அங்கே வனவாசி பகுதியிலே ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியை துவங்கியின் விளைவாக அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி அதிக மதிப்பெண் பெற்ற காரணத்தில் வீட்டிலிருந்து நேரடியாக கல்லூரிக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை அங்கே இருக்கின்ற காரணத்தில் அதிக அளவில் இன்றைக்கி நிரம்பிவிட்டது. நாங்கள் கூட காலம் கடந்து அங்கே ஒரு கல்லூரியை துவக்கி வைட்டோமே என்று நாங்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு முழுமையாக அத்தனை இடங்களும் நிரம்பிவிட்டன. ஆக இன்றைக்கு அப்படி ஒரு கல்லூரி அங்கே உருவாக்கப்பட்ட காரணத்தினால தான் கிட்டத்தட்ட அங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஏழை குடும்பத்திலே பிறந்த காரணத்தினாலே வசதி இல்லாத காரணத்தினாலே உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணம் இருந்தாலும் அதிக மதிப்பெண்கள் அவர்கள் பெற்றிருந்தாலும் ஆனால் அவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அம்மாவுடைய அரசு அங்கே ஒரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி கட்டி கொடுத்ததின் விளைவாக திறக்கப்பட்டதின் விளைவாக அங்கே இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியை படித்து வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாக்கி தந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 52 கோடி ரூபாயில் அந்த அரசு கலை அந்த அரசு பாலிடெக்னிக் கல்லூரியை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். அதேபோல் பிடெக் கல்லூரி நம்முடைய எட்டிக்கோட்டை மேட்டில் அடுத்த ஆண்டு முதல் திறக்க இருக்கின்றது. அங்கே பிடெக் கல்லூரியை திறக்கின்ற பொழுது அங்கேயும் ஏழை எளிய மாணவர்கள் குறைந்த கட்டணத்திலே அங்கே சேர்ந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்திருக்கின்றோம். அதே போல் நம்முடைய தொழில்பேட்டை உருவாவதற்காக நம்முடைய எட்டிக்கோட்டை மாட்டில் அங்கே ஒரு தொழில்பேட்டை உருவாவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுகின்றது. குறுகிய காலத்திலே தொழில்பேட்டை உருவாக்கி வேலைவாய்ப்பை உருவாக்கி பொருளாதார மேம்பாடு அடைய ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டுகிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, அதே போல் எடப்பாடியில் அனைத்து நகரங்களில் இருக்கின்ற சாலைகள் குறுகலான சாலையாக இருக்கின்ற காலத்திலே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்ற காரணத்தினாலே அதற்கு சுற்றுச்சாலை வேண்டும் என்று அம்மாவுடைய அம்மா இருக்கின்ற முதலமைச்சராக இருக்கின்ற காலத்திலே கோரிக்கை வைத்து அம்மாவின் சட்டமன்றத்திலே அறிவித்து அந்த அறிவிப்பின்படி இன்றைக்கு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து அந்த சுற்றுச்சாலை அமைத்து இன்றைக்கு எடப்பாடி நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கின்றதையும் நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அதே போல எடப்பாடியிலே நெடுஞ்சாலைத்துறையின் வழியாக கோட்டை அலுவலக வங்கி திறக்கப்படும், கோட்டை பொறியாளர் அலுவலகம் திறக்கப்படுகின்றது. அதே போல் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அங்கேயும் தமிழ்நாடு மின்சார கோட்டை பொறியாளர் அலுவலகம் திறக்கப்படுகின்றது. ஆகவே இதையெல்லாம் நம்முடைய பகுதியில் இருக்கின்றவர்கள் இங்கேயே நேரடியாக அந்த உயர் அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நாம் உருவாக்கி தந்திருக்கோம் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகிறேன் என்பதை தெரிவித்து, இது அம்மாவுடைய அரசு, உங்களுடைய அரசு, ஏழை எளிய மக்களுடைய அரசு, விவசாயிகளுடைய அரசு, விவசாய தொழிலாளியை பேணி காக்கக்கூடிய அரசு, அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களுடைய உயர்வுக்காக பாடுபடுகின்ற அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நேரத்திலே தெரிவித்து, அதற்கு மேலாக நம்முடைய பகுதி இந்த பகுதி நம்முடைய பகுதியிலே ஒரு அரசு மருத்துவமனை இன்றைக்கி அமைக்கப்பட்டு திறந்த இந்த நேரத்திலே அம்மாவுடைய ஆசையோடு இங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய முன்னிலையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே திறக்கப்பட்டதை நான் மகிழ்ச்சியாக கருதுகின்றேன்.
என்று சொன்னால் இங்கே யாராவது நோய்வாய்ப்பட்டால் பல மைல் தூரம் சென்றுதான் சிகிச்சை பெறக்கூடிய சூழ்நிலை மாறி நம்முடைய பகுதியிலே மருத்துவமனை அமைக்கப்பட்டு நம்முடைய பகுதியிலே கண்டுபிடி யாராவது நோய்வாய்ப்பட்டால் இங்கேயே மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்திருக்கின்றோம். இங்கே நோயாளிகளுடைய எண்ணிக்கை பொறுத்து அதிகமாக நோயாளிகள் வந்தால் இந்த மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையாக தரம் உயர்த்தப்பட்டு 30 படுக்கை கொண்ட மருத்துவமனையாக உருவாக்கி இங்கேயே ஆபரேஷன் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த மருத்துவமனை தரம் உயர்த்துவதற்கு அம்மாவுடைய அரசு முயற்சிக்கும். எதிர்காலத்திலே இங்கே வருகின்ற நோயாளிகளை பொறுத்து இந்த மருத்துவமனை தரம் உயர்த்தப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி நேரத்தில் தெரிவித்து மிகச்சிறப்பாக எழுச்சியாக இந்த விழாவை ஏற்பாடு செய்த நம்முடைய மருத்துவ துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கும் அதே போல இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் வருவதற்கு உறுதியாக இருந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய டாக்டர் விஜயபாஸ்கர் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் இங்கே சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்காக ஏற்பாடு செய்த கழகத்துறை நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் வருகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.